கங்க்ராச்சுலேஷன் இந்தியா கிளிட்ஸ், நீங்க 3 மில்லியன் வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் ஹிட் பண்ணிருக்கீங்க. வார்த்தைகள் நான் போய் சொல்றேன்னு நினைக்கிறீங்களா? இப்ப 2.3 தான், நீங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணா கண்டிப்பா 3 மில்லியன் ஆயிரும். சோ டிங்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் நம்மளோட இந்தியா கிளிட்ஸ் தூக்கி விட்டுருங்க. லவ் யூ. இப்போ ஒரு சில நாளா பாத்துக்கிட்டோம்னா பாடகி சின்மையை போடக்கூடிய சில ட்வீட்ஸ் பயங்கரமான அதிர்வலைகளை ஏற்படுத்திட்டு இருக்குதான் சொல்லணும். என்ன மாதிரின்னு சொல்லி கேட்டோம்னா, இது எங்கே ஆரம்பிச்சது இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்ப்போம். 2005-2006 இதில் ஏதோ ஒரு வருஷத்தில் சின்மை சுவிட்சர்லாந்து போயிருக்காங்க. அங்கே வீழ மாட்டோம் அப்படின்ற ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபங்க்ஷனுக்கு போன சின்மையை பாதிக்கப்பட்ட ஸ்ரீலங்கன்ஸ்க்காக தான் ஒரு ஆல்பம் சாங் பாடுறதுக்காக அந்த ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ண போயிருந்திருக்காங்க. சின்மையை சென்னையிலேருந்து அவங்க அம்மாவையும் கூட கூட்டிகிட்டு போயிருந்திருக்காங்க. ஈவெண்ட்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க தங்கியிருந்த ரூமுக்கு அந்த ஈவெண்ட் ஆர்கனைசர் வந்திருக்காரு. அந்த ஈவெண்ட் ஆர்கனைசர் சின்மையை தனியாக கூப்பிட்டு, உங்களை வைரமுத்து சார் அவரோட ரூமுக்கு தனியாக கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்குன்னு கேட்டதுக்கு, நீங்கள் அவருக்கு கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணி போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்காக சின்மை என்னால் முடியவே முடியாதுன்னு சொன்னதுக்கு, இதுக்கு நீங்கள் ஒத்துக்கலைன்னா உங்களோட கரியரே ஸ்பாயில் ஆகிடும் அப்படின்ற மாதிரி ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் நீங்கள் என்னதான் ஃபோர்ஸ் பண்ணாலும், என்னோட கரியரே போனாலும் நான் இந்த விஷயத்துக்கு ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்மையை அங்கே இருக்க ஈவெண்ட் முடிச்சதும் அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு புக் பண்ண ஃப்ளைட்டுக்கு முன்னாடியே ஒரு ஃப்ளைட் பிடிச்சி சென்னை வந்துட்டதாக தெரியப்படுத்தியிருக்காங்க. ஸோ இதை தொடர்ந்து பார்த்துக்கிட்டோன்னா, ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி வைரமுத்து அவர்கள் ஒரு புத்தக வெளியீட்டு விழாக்கு தமிழ்தாய் வாழ்த்து பாடுறதுக்காக சின்மையை கூப்பிட்டுருந்தாராம். அந்த ஃபங்க்ஷனுக்கு சின்மை வர மறுத்துட்டாங்க. ஸோ டென்ஷனான வைரமுத்து சின்மைக்கு கால் பண்ணி என்ன சொல்லியிருக்காருன்னா, நீ இந்த மாதிரி பண்ணதுக்கு நீ ஒரு பொலிட்டீஷியனை ஸ்டேஜில் வச்சு தப்பாக பேசின அப்படின்ற மாதிரி நான் அந்த பொலிட்டீஷியன்கிட்ட சொல்கிறேன் பாருன்ட்டு கோபமாக பேசிட்டு சின்மையோட ஃபோனை கட் பண்ணிட்டாராம். ஸோ இப்படி நடந்ததுக்கு அப்புறமா சின்மை வைரமுத்து அவர்களுடைய மேனேஜருக்கு கால் பண்ணி என்ன பேசியிருக்காங்கன்னா, இவர் என்னதான் அப்படி பேசினாலும் அவர் சொல்ற பொலிட்டீஷியன்கே நான் திரும்ப ஃபோன் பண்ணி ஏற்கனவே வைரமுத்து அவர்கள் என்னை ஒரு ஃபங்க்ஷனுக்கு பாட கூப்பிட்டாரு, நான் போகலை, அதனால தான் அந்த கோபத்தில் உங்ககிட்ட இப்படிலாம் சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி சின்மை தெரியப்படுத்தியிருக்காங்க. இதனால் ரொம்பவே மன கஷ்டத்துக்கு ஆளான சின்மை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மேனேஜர்ஸ், இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க, யாராக வேணா இருக்கட்டும், இந்த மாதிரி தப்பான விஷயங்களுக்கு தயவு செஞ்சு துணை போகாதீங்க. வைரமுத்து சார் பண்ண இந்த விஷயம் அவரை சுற்றி உள்ளவங்களுக்கும் தெரியும், அவருக்கும் தெரியும். இந்த மாதிரி சொன்ன சின்மை வைரமுத்து சாரை டைரக்டாக ஒரு விஷயம் சொல்கிற மாதிரி, வித் டியூ ரெஸ்பெக்ட் யுவர் டைம்ஸ் அப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் என்னோடய கரியரே முடிஞ்சாலும் பரவாயில்ல, என்னோடய சிங்கிங், டப்பிங் எது போனாலும் பரவாயில்ல, நடந்தது இதுதான் உண்மை அப்படின்ற மாதிரி சின்மை அவங்களுடைய தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. சின்மை இந்த மாதிரி தைரியமாக வெளியே வந்து சில விஷயங்களை தெரியப்படுத்துனதும் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய இன்னும் சில பெண்கள் நானும் வைரமுத்து சாரால் பாதிக்கப்பட்டிருக்கேன்னு சின்மை கிட்ட சில விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. ஸோ அவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த விஷயத்த சின்மை அவங்களுடைய பேரை மட்டும் மறைச்சிட்டு அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்தில் பகிர்ந்துட்டு இருக்காங்க. இவ்வளோ பிரச்சனைகளுக்கு மத்தியில் நிறைய பேர் எதிர்பார்த்த விஷயம் என்னப்பா, சின்மை பகிரங்கமாக இப்படி வைரமுத்து சாரை பற்றி பேசுகிறாங்க, வைரமுத்து சார் அமைதியாக இருக்காரு அப்படிலாம் சொன்னவங்களோட வாயடைக்கிற மாதிரி வைரமுத்து அவர்கள் இன்னைக்கு காலையில் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. எப்படின்னா, அவருடைய ஸ்டைலேயே, அறியப்பட்டவர்கள் மீது அவதூறு பரப்பும் அநாகரீகம் நாடெங்கும் இப்போது நாகரீகமாகி வருகிறது. அண்மை காலமாக நான் தொடர்ச்சியாக அவமானப்படுத்தப்பட்டு வருகிறேன், அவற்றுள் இதுவும் ஒன்று. உண்மைக்கு புறம்பான எதையும் நான் பொருட்படுத்துவதில்லை, உண்மையை காலம் சொல்லும் அப்படின்ற மாதிரி அவருடைய ஸ்டைலே இந்த விஷயத்தை தெரியப்படுத்தியிருந்தாரு. ஆனால் இது எல்லாத்துக்கும் ஒருபடி மேலே சின்மை இவர் போட்டிருந்த ட்வீட்டுக்கே ரீட்வீட் பண்ணுற மாதிரி லையர், அதாவது இவர் சொன்னது பொய், இவர் பொய்யானவர் அப்படின்ற மாதிரி சின்மை அவங்களுடைய தரப்புலேருந்து ஒரு பகிரங்கமாக ஒரு விஷயத்தை தெரியப்படுத்தியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது சின்மையோட அம்மா ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு ஃபோன் இன்டர்வியூ மூலயமா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சின்மை சொன்ன எல்லா விஷயங்களுமே உண்மை, அவங்க சைட்லேருந்து எதுவும் பொய் சொல்லன்ற மாதிரி அவங்க ஒரு சைடு அவங்களுடைய கருத்தை தெரியப்படுத்தியிருக்காங்க. யார் என்ன கருத்து சொன்னாலும் சரிங்க, உங்க மனசுல என்ன தோணுதுன்றதை ஏன் கூட பகிர்ந்துக்கோங்க கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல. ஐ டோன்ட் கேர், எனக்கு நீங்கள் ஆரோகியன்ட் கூப்பிடுங்க, நீங்கள் ஆடமெண்ட் கூப்பிடுங்க, நிறைய பட்டம் எனக்கு பிக் பாஸ் வீட்டில் கிடச்சிருச்சு, எனக்கு பரவாயில்ல. ஐ விஷ் ஐ வுட் ஹவ் பீன் அக்ரெசிவ் இன் சர்டன் சிச்சுவேஷன்ஸ். இது திமிர் கிடையாது. பீப்புள் ஹூ ஹவ் ஜாயின்ட் வழியில் என் கூட சேர்ந்துருக்காங்க, அண்ட் ஐம் நாட் லெட்டிங் தம் கோ, அண்ட் தேர் நாட் கோயிங் டு லெட் மீ கோ. ஐ நோ தேட்.